செய்திகள். எஸ் வங்கியின் முன்னாள் தலைவர் ராணா கபூரின் ஆடம்பர வாழ்க்கையால் ரூபாய் 54,000 கோடி வங்கிக்கு இழப்பு. கொரோனா வைரஸ் காரணமாக கை கொடுக்க வேண்டாம், நமஸ்தே சொல்லுங்கள் என அஜித் பவார் அறிவுரை. தெலுங்கானா ஆணவ படுகொலையில் கூலிப்படையை ஏவிய அமிர்தாவின் தந்தை தற்கொலை. டெல்லியில் ஐஎஸ் பயங்கரவாத அமைப்புடன் தொடர்புடைய தம்பதியினர் கைது. வணக்கம், விரிவான செய்திகள். எஸ் வங்கியின் முன்னாள் தலைவர் ராணா கபூர் வருபவர்களுக்கு எல்லாம் இல்லை என்று சொல்லாமல் கடன்களை வாரி வழங்கியதுடன் வங்கி பணத்தில் ஆடம்பர வாழ்க்கை வாழ்ந்ததால் வங்கிக்கு சுமார் 54,000 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. வங்கியில் சிறப்பாக செயல்பட்டவர்கள் என்று கூறி உயர் அதிகாரிகளுக்கு கோல்டன் பின் என்ற பெயரில் விருதுகளை வழங்கிய ராணா கபூர் மும்பையில் உள்ள தமது ஆடம்பர வீட்டில் பிரம்மாண்டமான விருந்துகளையும் நடத்தி வந்துள்ளார். மற்ற வங்கிகளால் கடன் மறுக்கப்பட்ட பல நிறுவனங்களுக்கு கடன்களை அவர் வாரி இறைத்ததும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே வங்கி முறைகேட்டில் கைது செய்யப்பட்டுள்ள ராணா கபூரை காவலில் எடுக்க மும்பை நீதிமன்றத்தில் அமலாக்க பிரிவு தாக்கல் செய்த மனுவில் திவான் ஹவுசிங்கில் இருந்து 600 கோடி ரூபாய் பிரதிபலம் பெறுவதற்கான பேச்சுவார்த்தைகளை ராணா கபூரின் செயலாளர் நடத்தியதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. கொரோனா வைரஸ் தாக்கம் தீவிரமடைந்துள்ள ஈரானின் காம் நகரிலிருந்து இந்திய யாத்ரீகர்களை மீட்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் கூறினார். காம் நகரில் தவித்து வரும் இந்தியர்கள் தொடர்பாக கவலை தெரிவித்து அமைச்சர் எஸ் ஜெய்சங்கரை குறிப்பிட்டு தேசியவாத காங்கிரஸ் தலைவர் சரத்பவார் சுற்றுரையில் பதிவிட்டிருந்தார். அதற்கு பதிலளிக்கும் விதமாக சரத்பவார் காங்கிரஸ் தலைவர்கள் குலாம் நபி ஆசாத், சசி தரூர் ஆகியோரை குறிப்பிட்டு ஜெய்சங்கர் சுற்றுரையில் பதிவிட்டுள்ளார். அதில் ஈரானின் காம் நகரில் தவித்து வரும் இந்திய யாத்ரீகளை மீட்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அவர்களை பரிசோதிக்கும் நடவடிக்கைகள் தொடங்கிவிட்ட நிலையில் அவர்களை மீட்டு வருவதற்கான நடைமுறைகள் தொடர்பாக ஈரான் அதிகாரிகளுடன் ஆலோசித்து வருகிறோம். ஈரானில் உள்ள இந்திய தூதரகம் இதற்கு முன்னுரிமை அளித்து பணியாற்றி வருகிறது என்று கூறியுள்ளார். ஈரானில் சிக்கியிருக்கும் இந்திய மீனவர்கள் எவருக்கும் கொரோனா வைரஸ் பாதிப்பு இல்லை என்று அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக மற்றொரு சுற்றுரை பதிவை வெளியிட்ட அவர் ஈரானில் உள்ள இந்திய தூதரகம் அங்குள்ள இந்திய மீனவர்களுடன் தொடர்பில் இருந்து வருகிறது. அவர்களில் எவரும் கொரோனாவால் பாதிக்கப்படவில்லை. அவர்களின் தேவைகள் பூர்த்தி செய்யப்பட்டு வருகின்றன. அவர்களது நலனை கண்காணித்து வருகிறோம் என்று அதில் கூறியுள்ளார். சானிட்டரி நாப்கின்களுடன் அவற்றை அப்புறப்படுத்துவதற்கான பைகளையும் வழங்குவது தயாரிப்பு நிறுவனங்களுக்கு கட்டாயமாக்கப்பட உள்ளது என்று மத்திய அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் தெரிவித்தார். சர்வதேச மகளிர் தினத்தை ஒட்டி மகாராஷ்டிரா மாநிலம் புனேயில் நேற்று துப்புரவு பெண் பணியாளர்கள் பங்கேற்ற நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் மத்திய சுற்றுச்சூழல் வனத்துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் பங்கேற்று பேசிய போது, சானிட்டரி நாப்கின்களுடன் அவற்றை அப்புறப்படுத்துவதற்கான பைகளையும் வழங்க வேண்டும் என்று நாப்கின் தயாரிப்பு நிறுவனங்களுக்கு பலமுறை வலியுறுத்தப்பட்டது. ஆனால் அவ்வாறு பைகள் வழங்க தயாரிப்பு நிறுவனங்கள் நடவடிக்கை எடுக்கவில்லை. இதனால் சானிட்டரி நாப்கின்களுடன் மட்கும் வகையிலான பைகளையும் வழங்குவது அடுத்த ஆண்டு ஜனவரி முதல் கட்டாயமாக்கப்பட உள்ளது. தற்போது நகராட்சி பகுதிகளில் அமலில் உள்ள சுகாதார விதிமுறைகள் 3,000-க்கும் அதிகமான மக்கள் வசிக்கும் கிராமங்களுக்கும் நீட்டிக்கப்பட உள்ளது என்றார். கொரோனா வைரஸ் உலக நாடுகளை அச்சுறுத்தி வருகிறது. நமது நாட்டில் இந்த நோயால் இதுவரை 39 பேர் பாதிக்கப்பட்டு உள்ளனர். மராட்டியத்தில் இந்த நோய் தாக்குதல் யாருக்கும் இதுவரை உறுதிப்படுத்தப்படவில்லை. இந்த நிலையில் கொரோனா வைரஸ் தாக்குதலை கட்டுப்படுத்த எளிய நடவடிக்கையாக மக்கள் சந்திக்கும் போது வழக்கமாக கை குலுக்குவதற்கு பதிலாக நமஸ்தே என்று சொன்னால் போதும் என்று துணை முதலமைச்சர் அஜித் பவார் அறிவுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் கூறிய போது, எனக்கு தூய்மை பிடிக்கும், அழுக்கு பிடிக்காது. தற்போது யாராவது கை குலுக்க வந்தால் நான் வணக்கம் தெரிவிப்பதை நீங்கள் இன்று பார்த்தீர்களாம். நான் துணை முதலமைச்சர் ஆகிவிட்டதால் இப்போது நான் கை குலுக்கவில்லை என்று நினைக்கலாம்.
ஆனால் அது அப்படி இல்லை. கொரோனா வைரஸ் பரவுவதை கருத்தில் கொண்டு முன்னெச்சரிக்கையாக இருப்பது அவசியம். இந்த சுகாதார நெருக்கடி நீங்கும் வரை கை குலுக்காமல் நமஸ்தே சொல்வது அனைவருக்கும் நலம் என்று அவர் கூறினார். தெலுங்கானா மாநிலத்தை சேர்ந்த தலித் இளைஞர் பிரணய் குமார் பிரபல தொழிலதிபரின் மகள் அம்ருதாவை காதலித்துள்ளார். சாதியை காரணம் காட்டி காதலை ஏற்காததை அடுத்து பிரணய் குமாரும் அம்ருதாவும் கடந்த 2018 திருமணம் செய்து கொண்டனர். பின்னர் அம்ருதா கர்ப்பமானதை அடுத்து மருத்துவ பரிசோதனைக்காக பிரணவ் அழைத்து சென்றார். மகளின் திருமணத்தை பொறுத்து கொள்ள முடியாத அம்ருதாவின் தந்தை கூலிப்படையை ஏவிவிட்டு பிரணய் குமாரை கொலை செய்தார். இந்த சம்பவம் அங்குள்ள சிசிடிவியில் பதிவாகி வெளியான அந்த காட்சிகள் இந்தியாவையே உலுக்கியது. காதல் கணவனை கண்முன்னே பறிகொடுத்த அம்ருதாவிற்கு ஆதரவாக நாடு முழுவதும் போராட்டம் நடைபெற்றது. இதனையடுத்து கூலிப்படையை சேர்ந்தவர்கள் மற்றும் அம்ருதாவின் தந்தை மாருதிராவ் உள்ளிட்டோரை காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். பிரணவ் குமார் கொலை செய்யப்பட்டு 4 கழித்து அம்ருதாவுக்கு ஆண் குழந்தை பிறந்துள்ளது. இந்நிலையில் சமீபத்தில் ஜாமீனில் வெளிவந்த அம்ருதாவின் தந்தை ஹைதராபாத்தில் உள்ள தன்னுடைய பண்ணை வீட்டில் தங்கியுள்ளார். அங்கு தனியாக இருந்த அம்ருதாவின் தந்தை மாருதிராவ் இன்று தற்கொலை செய்து கொண்டுள்ளார். வீட்டில் வேலை செய்யும் ஊழியர்கள் இதனை கண்டு அதிர்ச்சி அடைந்து காவல்துறைக்கு தகவல் கொடுத்துள்ளனர். பின்னர் சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். மேலும் இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். குடியுரிமை திருத்த சட்டத்தை எதிர்த்து நடந்த போராட்டத்தை தூண்டிவிட்டதாக டெல்லியில் தம்பதி கைது செய்யப்பட்டனர். ஐஎஸ் அமைப்புடன் தொடர்புடைய இவர்கள் டெல்லியில் தற்கொலை படை தாக்குதல் நடத்த திட்டமிட்டதாகவும் காவல்துறையினர் தெரிவித்தனர். டெல்லி ஜாமியா பகுதியில் காஷ்மீரை சேர்ந்த தம்பதியை காவல்துறையினர் கைது செய்தனர். இது குறித்து காவல்துறையினர் கூறியபோது ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேச தலைநகர் ஸ்ரீநகரை சேர்ந்தவர் ஜஹான் சாயிப் சமி, இவரது மனைவி ஹீனா ஃபஷீர் ஃபேக், இவர்கள் இருவரும் ஐஎஸ் பயங்கரவாத அமைப்பின் கிளை அமைப்பான ஆப்கானிஸ்தானில் செயல்படும் ISKB எனப்படும் இஸ்லாமிக் ஸ்டேட் குரோசோன் ப்ரொவின்ஸ் என்ற பயங்கரவாத அமைப்புடன் நெருங்கிய தொடர்பு வைத்துள்ளனர். இருவரும் டெல்லியில் குடியுரிமை திருத்த சட்டத்துக்கு எதிராக பயங்கரவாத தாக்குதலில் ஈடுபட முஸ்லிம் இளைஞர்களை தூண்டிவிட்டுள்ளனர். ISKB அமைப்புடன் சமிக்கு உள்ள தொடர்பை உளவுத்துறை ஏற்கனவே கண்டுபிடித்து அவரை கண்காணித்து வந்துள்ளது. டெல்லியில் தற்கொலை படை தாக்குதல் நடத்தவும் அதற்கான ஆயுதங்களை வாங்கும் முயற்சியிலும் சமி ஈடுபட்டிருந்தார். சமியின் மனைவி ஹீனா பயங்கரவாத அமைப்புகளுக்கான சமூக வலைதளங்களில் தீவிரமாக செயல்பட்டு வந்துள்ளார். குடியுரிமை திருத்த சட்டத்துக்கு எதிராக வன்முறையை தூண்டும் வகையில் கருத்துக்களை பதிவிட்டுள்ளார். இருவரிடம் தொடர்ந்து விசாரித்து வருகிறோம் என்று காவல்துறையினர் தெரிவித்தனர். கொரோனா வைரஸ் பீதியால் இந்திய பங்கு சந்தைகள் கடும் வீழ்ச்சி கண்டன. இன்றைய வர்த்தகத்தில் முதலீட்டாளர்களுக்கு 5 லட்சம் கோடி ரூபாய் இழப்பீடு ஏற்பட்டுள்ளது. உலகை அச்சுறுத்தி வரும் கொரோனா வைரஸால் பங்கு சந்தைகள் உலக அளவில் கடந்த 2 கடும் சரிவை சந்தித்துள்ளன. இந்தியாவிலும் தொடர்ந்து 2 கடும் சரிவை சந்தித்து வருகின்றன. இன்றைய வர்த்தக நேர துவக்கத்தில் மும்பை பங்கு சந்தையின் குறியீட்டு எண் சென்செக்ஸ் 1515 சரிந்து 36,061 நிப்டி 417 சரிந்து 10,572 வர்த்தகமாகின. மதியம் 1 அளவில் சென்செக்ஸ் 2,200 நிப்டி 620 சரிவை சந்தித்தன. கொரோனா வைரஸ் பாதிப்பாலும் கச்சா எண்ணெய் விலை கடும் வீழ்ச்சி கண்டதாலும் எஸ் வங்கி சந்தித்துள்ள கடும் பொருளாதார நெருக்கடி போன்ற காரணங்களால் இன்றைய வர்த்தகம் கடும் சரிவை சந்தித்ததாக சந்தை வல்லுநர்கள் தெரிவித்துள்ளனர். இன்றைய வர்த்தகம் காலையில் சந்தித்த சரிவு காரணமாக மும்பை பங்கு சந்தைகளில் முதலீட்டாளர்களுக்கு 5 லட்சம் கோடி அளவுக்கு இழப்பீடு ஏற்பட்டுள்ளது. வெள்ளிக்கிழமை அன்று 1,44,31,224 இருந்த மும்பை பங்கு சந்தையின் சந்தை மதிப்பு திங்களான இன்று 1,39,39,640 குறைந்தது.
பலத்த மழை காரணமாக குடியிருப்பு பகுதியில் பழைய வீடு ஒன்றின் சுவர் இடிந்து விழுந்ததில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 4 பேர் பலியானார்கள். பஞ்சாப் மாநிலம் ஷங்ரூர் மாவட்டம் சுனம் நகரில் நேற்று முன்தினம் இரவு பலத்த மழை பெய்தது. இதில் குடியிருப்பு பகுதியில் பழைய வீடு ஒன்றின் சுவரில் விரிசல் விழுந்தது. தொடர்ந்து பெய்த மழையால் வீட்டுக்குறை இடிந்து விழுந்தது. வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த கணவன், மனைவி, 6 வயது மற்றும் 8 வயதான 2 மகன்கள் ஆகியோர் படுகாயமடைந்தனர். மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட அவர்கள் சிகிச்சை பலனின்றி இறந்தனர். அதே வீட்டின் மற்றொரு அறையில் தூங்கிக் கொண்டிருந்த குடும்ப தலைவரின் பெற்றோர், சகோதரி ஆகியோர் காயத்துடன் உயிர் தப்பினர். வனப்பகுதியில் பற்றி எரிந்த தீயை அணைத்த நடிகர் சாயாஜி ஷிண்டே சமூக வலைதளத்தில் வைரலாகும் வீடியோ. நரிமன் பாயிண்ட் பகுதியில் கடற்கரையில் சிக்கிய நாய் பத்திரமாக மீட்பு. நாகூர் பிளாஸ்டிக் கடையில் பயங்கர தீ விபத்து. இளைஞர் மீது துப்பாக்கிச்சூடு நடத்திய மர்ம நபர்களுக்கு வலைவீச்சு. பூனே வனப்பகுதியில் பற்றியெறிந்த தீயை நடிகர் சாயாஜி சிண்டே அணைக்கும் வீடியோ சமூக வலைதளத்தில் வைரலாக பரவி வருகிறது. மராத்தி பட உலகில் பிரபலமான நடிகராக இருந்து வருபவர் சாயாஜி சிண்டே. இவர் தமிழ், தெலுங்கு, ஹிந்தி என பல்வேறு மொழி படத்தில் நடித்துள்ளார். இவர் நேற்று புனேயில் நடந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க தனது ஆதரவாளர்களுடன் காரில் புறப்பட்டு சென்றார். பின்னர் மாலை 4 மணி அளவில் மும்பை நோக்கி புறப்பட்டு வந்தார். அந்த கார் மும்பை புனே நெடுஞ்சாலையில் உள்ள கோத்ரேஜ் அருகே வந்தபோது வனப்பகுதியில் இருந்த புதர்கள் மற்றும் புற்களில் தீ பற்றி எரிவதை கண்டார். உடனடியாக அவர் காரை நிறுத்தி தனது ஆதரவாளர்களுடன் அங்கு பற்றிய தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டார். சுமார் 50 மீட்டர் பரப்பளவில் பற்றி எரிந்த தீயை அங்குள்ள மரத்தின் கிளைகளை உடைத்து தீயின் மீது அடித்து அணைத்தார். எனினும் தொடர்ந்து கரும்புகை வந்து கொண்டிருந்ததால் தீயணைப்பு படையினருக்கு தகவல் கொடுத்தார். இதன் பேரில் தீயணைப்பு படையினர் அங்கு வந்து தீயை முற்றிலும் அடைத்தனர். நடிகர் சாயாஜி சிண்டே தீயை அணைக்கும் வீடியோ காட்சிகள் சமூக வலைதளத்தில் வைரலாக பரவி வருகிறது. வசாய் பகுதியில் நிறுவனத்தின் பெயரில் மோசடியில் ஈடுபட்டதாக மாணிக்பூர் காவல் நிலையத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் புகார் அளித்துள்ளனர். வசாய் பகுதியில் ஃபேலி இன்டர்நேஷனல் என்ற நிறுவனத்தின் பெயரில் பணம் வசூல் செய்து மோசடி செய்தது தொடர்பாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. பாதிக்கப்பட்ட 250க்கும் மேற்பட்டவர்கள் மாணிக்பூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். பத்திரத்தாள் மூலம் ஒப்பந்தம் செய்து பணம் வசூல் செய்துள்ளனர். புகார் தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருவதாக காவல்துறை அதிகாரி தெரிவித்தார். இச்சம்பவம் அப்பகுதியில் கடும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நாலு சோப்ராவில் மகளிர் தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டனர். நாலு சோப்ரா பகுதியில் சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டு இருந்தது. பெண்களுக்கான சமையல் போட்டி நிகழ்ச்சியில் 300க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டனர். மேலும் கலை நிகழ்ச்சிகளும் இடம்பெற்று இருந்தது. மகளிர் தின விழா நிகழ்ச்சியில் பாரம்பரிய உடை அணிந்து பெண்கள் கலந்து கொண்டனர். சர்வதேச மகளிர் தின நிகழ்ச்சி ஏற்பாடுகளை மகளிர் அமைப்பு நிர்வாகிகள் வெகு சிறப்பாக செய்திருந்தனர். மும்பை நரிமன் பாயிண்ட் பகுதியில் கடற்கரையில் சிக்கிய நாயை காவல்துறையினர் பத்திரமாக மீட்டனர். நரிமன் பாயிண்ட் கடற்பகுதியில் கடல் அடிப்பை தடுப்பதற்காக போடப்பட்டுள்ள கற்களுக்கு இடையே நாய் ஒன்று சிக்கி தவித்தது. இது குறித்து தகவல் அறிந்த காவல்துறையினர் நாயை பத்திரமாக மீட்டனர். கற்களுக்கிடையே சிக்கி கொண்ட நாய் குறைத்துக் கொண்டிருந்தது. காவல்துறையினர் நாயை மீட்டு அதன் உரிமையாளரிடம் ஒப்படைத்தனர். காவல்துறையினர் நாயை மீட்க முயன்ற சம்பவத்தை பலர் கூடியிருந்து வேடிக்கை பார்த்த வண்ணம் இருந்தனர். பிம்ரி சிஞ்ச்வாட் பகுதியில் மொபைல் கடை ஒன்றில் மின்கலம் வெடித்து விபத்து ஏற்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பூனே அருகில் உள்ள பிம்ரி சிஞ்ச்வாட் பகுதியில் மார்க்கெட் வளாகத்தில் உள்ள மொபைல் கடையில் மின்கலம் வெடித்து விபத்து ஏற்பட்டது. கடையில் இருந்த ஊழியர் வாயில் மொபைல் போனின் மின்கலத்தை வைத்திருந்த நிலையில் அது எதிர்பாராத வகையில் வெடித்து விபத்துக்குள்ளானது. இக்காட்சிகள் கடையில் உள்ள
கண்காணிப்பு கேமராவில் பதிவாகி இருந்தது. விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். இச்சம்பவம் கடை ஊழியர்கள் மத்தியில் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. முல்சி பகுதியில் திருமண நிகழ்ச்சியில் பட்டாசு வெடித்த போது ஏற்பட்ட தீ விபத்தில் கார்கள் மற்றும் இருசக்கர வாகனங்கள் தீயிலிருந்து நாசமானது. முல்சி பகுதி அருகில் உள்ள சாலை கிராமத்தில் நடைபெற்ற திருமண நிகழ்ச்சியின் போது பட்டாசுகள் வெடிக்கப்பட்டது. அப்போது ஏற்பட்ட தீ விபத்தில் அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கார்கள் மற்றும் இருசக்கர வாகனங்கள் மீது தீப்பற்றி இருந்தது. சுபத்ரா மங்கள் திருமண மண்டபம் அருகில் தீ விபத்து ஏற்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். சம்பவ பகுதியில் 3 வாகனங்களில் வந்த தீயணைப்பு துறையினர் தீயை அணைக்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டனர். தீ விபத்தில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என்ற தகவல் வெளியாகியுள்ளது. நாக்பூர் தரம்பேத் பகுதியில் உள்ள பிளாஸ்டிக் கடையில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டதை தொடர்ந்து சம்பவ பகுதிக்கு வந்த தீயணைப்பு துறையினர் தீயை அணைத்தனர். நாக்பூரில் பிளாஸ்டிக் கடை ஒன்றில் எதிர்பாராத வகையில் தீ விபத்து ஏற்பட்ட சம்பவத்தால் பரபரப்பு நிலவியது. சம்பவ பகுதிக்கு 3 வாகனங்களில் வந்த தீயணைப்பு துறையினர் கடுமையாக போராடி தீயை அணைத்தனர். தீ விபத்து எவ்வாறு ஏற்பட்டது என்ற தகவல் உடனடியாக தெரியவில்லை. தீ விபத்தில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை. எனினும் கடையில் இருந்த பொருட்கள் அனைத்தும் தீயிலிருந்து நாசமானது. தீ விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நாசிக்கில் இளைஞன் மீது துப்பாக்கிச் சூடு நடத்திய மர்ம நபர்களை காவல்துறையினர் வலைவீச்சு தேடி வருகின்றனர். நாசிக்கின் மக்மலாபாத் சிவார் பகுதியில் இளைஞன் மீது ஒருவர் மர்ம நபர்களால் துப்பாக்கியால் சுடப்பட்டார். இதில் பலத்த காயமடைந்த கிரண் பட்டாங்கே என்ற நபர் தர்வார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். பேருந்து நிலையம் அருகில் நின்று கொண்டிருந்த கிரண் மீது துப்பாக்கியால் சுட்ட மர்ம நபர்கள் அங்கிருந்து தப்பிச் சென்றனர். இச்சம்பவம் தொடர்பாக லகான் பவார் மற்றும் கூட்டாளிகள் மீது வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் தலைமறைவாக உள்ள அவர்களை வலைவீசி தேடி வருகின்றனர். மும்பை புறநகர் திமுக சார்பில் பேராசிரியர் கா அன்பழகன் நினைவேந்தல் நிகழ்ச்சி பாண்டு பிரைட் பள்ளியில் நேற்று மாலை நடைபெற்றது. மறைந்த திமுக பொதுச் செயலாளர் பேராசிரியர் கா அன்பழகன் நினைவஞ்சலி நிகழ்ச்சி நேற்று மாலை பாண்டு பிரைட் மேல்நிலை பள்ளி அரங்கில் வைத்து நடைபெற்றது. மும்பை புறநகர் மாவட்ட செயலாளர் அலிஷேக் மீரான் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் பம்பாய் திருவள்ளுவர் மன்ற பொதுச் செயலாளர் ஜேம்ஸ் தேவதாசன் முன்னிலை வகித்தார். பேராசிரியர் அன்பழகன் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இதில் முகமது அலி ஜின்னா, கிருஷ்ணன், கணேசன், ரவிச்சந்திரன், பதிலை பிரதாபன், தமிழ்நேசன், மாரியப்பன், வசந்தகுமார் உள்ளிட்டோர் உரையாற்றினர். அஞ்சலி உரையாற்றியவர்கள் பேராசிரியரின் அமைச்சர் பணி, கழக பணி குறித்து புகழாரம் சூட்டினர். நினைவஞ்சலி நிகழ்ச்சியில் நிர்வாகிகள், கிளை கழகத்தினர், பல்வேறு அமைப்புகளின் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். மத்திய ரயில்வேயின் மும்பை கோட்ட ரயில் பயணிகள் ஆலோசனை குழு உறுப்பினராக மும்பை தமிழினர் ரயில் பயணிகள் நலச்சங்க பொதுச் செயலாளர் தி அப்பாத்துறை நியமிக்கப்பட்டு உள்ளார். மத்திய ரயில்வேயின் மும்பை கோட்ட ரயில் பயணிகள் ஆலோசனை குழு உறுப்பினராக தமிழர் தி அப்பாத்துறை நியமிக்கப்பட்டுள்ளார். மும்பை தமிழினர் ரயில் பயணிகள் நலச்சங்க பொதுச் செயலாளராக உள்ள அவர் ஓய்வு பெற்ற விரைவு ரயில் ஓட்டுநர் ஆவார். அவர் ரயில் பயணிகளுக்காக பல்வேறு பணிகளை செய்துள்ளார். குறிப்பாக மும்பையிலிருந்து தமிழகத்திற்கு அதிக ரயில்கள் இயக்கவும், ரயிலில் அதிக பெட்டிகள் இணைக்கவும், நேரத்தை மாற்றவும் சங்கம் மூலமாக ரயில்வே துறையினரிடம் வலியுறுத்தி அதில் வெற்றி பெற்றுள்ளார். ரயில் பயணிகளுக்காக அப்பாத்துறை செய்த பணிகளை தமிழின ரயில் பயணிகள் நலச்சங்க தலைவர் டாக்டர் எஸ் அண்ணாமலை நாடாளுமன்ற உறுப்பினர் ராகுல் சேவாலையிடம் எடுத்து கூறி அவர் அமைச்சரிடம் பரிந்துரை செய்ததின் பேரில் அவருக்கு மும்பை கோட்ட ரயில் பயணிகள் ஆலோசனை குழு உறுப்பினர் பதவி வழங்கப்பட்டுள்ளது. 70 வயதான அப்பாத்துறை
நெல்லை மாவட்டம் நாங்குநேரி வட்டம் செங்குளம் கிராமத்தை சேர்ந்தவர் ஆவார். தமிழின ரயில் பயணிகள் நலச்சங்கம் ஆரம்பிக்கப்பட்ட 2010 முதல் பொது செயலாளராக உள்ள அப்பாத்துறை, அண்ணாமலை தலைமையில் ஹாப்பா திருநெல்வேலி, தாதர் திருநெல்வேலி, தாதர் புதுச்சேரி, குர்லா சென்னை, குர்லா காரைக்கால், அகமதாபாத் சென்னை உள்ளிட்ட ரயில் சேவை கிடைக்க பணியாற்றியது குறிப்பிடத்தக்கது. மகளிர் தினமான நேற்று மேலப்பாளையத்தில் விமென்ஸ் இந்தியா மூமென்ட் சார்பில் குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து கண்டன பேரணி நடைபெற்றது. இந்திய குடியுரிமை சட்ட திருத்தத்தை திரும்ப பெற வலியுறுத்தி நாடு முழுவதும் பல்வேறு கட்ட போராட்டங்கள் நடந்து வருகிறது. இந்நிலையில் மகளிர் தினமான நேற்று எஸ்டிபிஐ கட்சியின் மகளிர் பிரிவான விமென்ஸ் இந்தியா மூமென்ட் சார்பாக நெல்லை மேலப்பாளையத்தில் குடியுரிமை சட்டம் தேசிய குடிமக்கள் பதிவேட்டை கண்டித்து மேலப்பாளையம் சந்தை பகுதியில் இருந்து ஜின்னா திடல் வரை கண்டன பேரணி நடைபெற்றது. இந்த பேரணியில் தேசிய கொடியுடன் பங்கேற்ற பெண்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். மேலும் கோரிக்கை நிறைவேறும் வரை போராட்டம் தொடர்ந்து நடைபெறும் என்றும் தமிழக சட்டமன்றத்தில் இச்சட்டத்திற்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்தனர். நெல்லை மாவட்டத்தின் பிரசித்தி பெற்ற அருள்மிகு நெல்லையப்பர் காந்திமதியப்பன் திருக்கோயிலில் அப்பர் தெப்ப திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். சைவ சமயக குரவர்களில் ஒருவரான அப்பர் பெருமானின் பக்தியை சோதிக்கும் வகையில் அவரை கல்லுடன் சேர்த்து கட்டி கடலில் போட்டனர். அப்பர் பெருமான் சிவபெருமானை நினைத்து பாடினார். அப்போது கல்லானது தெப்பமாக மாறி கடலில் மிதந்ததாக புராணங்கள் கூறுகின்றன. இதை நினைவு கூறும் வகையில் அருள்மிகு நெல்லையப்பர் காந்திமதியப்பன் திருக்கோயிலில் அப்பர் தெப்ப திருவிழா ஆண்டுதோறும் வெகு விமர்சையாக நடத்தப்படுகிறது. அதன்படி இந்த ஆண்டுக்கான அப்பர் தெப்ப திருவிழா இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது. திருவிழாவை முன்னிட்டு அம்மன் சன்னதி அருகே உள்ள பொற்றாமரை குளத்தில் தெப்பத்தில் அப்பர் பெருமான் பவனி வந்தார். பின்னர் தெப்ப திருவிழா மண்டபத்தில் சுவாமி கைலாச பர்வத வாகனத்திலும் அம்பாள் தங்க கிளி வாகனத்திலும் எழுந்தருளி அப்பர் பெருமானுக்கு திருக்காட்சி கொடுக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் ஏளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். விழா ஏற்பாடுகளை கோயில் செயல் அலுவலர் மற்றும் ஊழியர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். நெல்லை மாவட்டம் மானூர் அருகே உள்ள மேல இளந்தை குளம் பகுதியை சேர்ந்த மக்கள் சீரான குடிநீர் வழங்க கோரி காலி குடங்களுடன் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். நெல்லை மாவட்டம் மானூர் அருகே உள்ள மேல இளந்தை குளம் பகுதியில் சுமார் 800 வீடுகள் உள்ளது. இந்த பகுதிக்கு முறையான குடிநீர் வழங்கப்படவில்லை. சுத்தமல்லி அருகே உள்ள அணைக்கட்டிலிருந்து தாமிரபரணி கூட்டு குடிநீர் திட்டத்தின் கீழ் குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. ஆனால் அதை முறையாக செய்யாததால் கடும் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. 20 ஒருமுறை மட்டுமே குடிநீர் வழங்கப்பட்டு வருகிறது. இதனால் அப்பகுதியை சேர்ந்த பெண்கள் உட்பட 100 மேற்பட்டவர்கள் காலி குடங்களுடன் இன்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்களும் எழுப்பினர். இது குறித்து அவர்கள் கூறும் போது தங்கள் பகுதிக்கு முறையான குடிநீர் வழங்கப்படவில்லை என்றும் ஊராட்சி நிர்வாகம் சார்பில் ஆழ்குழாய் கிணறு போடப்பட்டு தண்ணீர் மற்ற பகுதிக்கு கொடுக்கப்படுகிறது, எங்கள் தெருவிற்கு தண்ணீர் கேட்டால் ஊராட்சி செயலாளர் அதற்கு பணம் செலுத்துமாறு கூறுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு உள்ளும் எங்கள் பிரச்சனைக்கு தீர்வு ஏற்படுத்தி தராவிட்டால் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்று அவர்கள் தெரிவித்தனர். கொரோனா வைரஸ் எதிரொலியாக மக்கள் கூடும் இடமான நெல்லை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாநகராட்சி நிர்வாகம் சார்பில் கிருமி நாசினி மருந்து தெளிக்கப்பட்டது. உலகம் முழுவதும் கொரோனா வைரஸால் 3000 மேற்பட்டோர் தற்போது வரை உயிரிழந்துள்ளனர். மேலும் 120 மேற்பட்ட நாடுகளில் இந்த பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இந்தியாவிலும் கொரோனா வைரஸ் பரவ தொடங்கியுள்ளது. இங்கும் பல்வேறு மாநிலங்களில் பரவியுள்ள நிலையில் தமிழகத்திலும் குறிப்பாக சென்னையில் கொரோனா வைரஸ் தொற்று ஏற்பட்டு 27 மருத்துவமனையில் வைத்து கண்காணிக்கப்பட்டு வருகின்றனர். இதனையடுத்து தமிழகம் முழுவதும் தடுப்பு நடவடிக்கையில்
தமிழக அரசு ஈடுபட்டுள்ளது. இந்த நிலையில் நெல்லை மாவட்டத்திலும் கொரோனா வைரஸ் பாதிப்பு ஏற்படாத வண்ணம் முழு பாதுகாப்பு நடவடிக்கையில் மாவட்ட நிர்வாகம் ஈடுபட்டு வருகின்றது. நெல்லை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று மக்கள் குறை தீர்க்கும் நாள் கூட்டம் நடைபெறுவதையொட்டி மக்கள் கூட்டம் அதிகம் வரும் என்பதால் மாநகராட்சி நிர்வாகம் சார்பில் கொரோனா வைரஸை தடுக்கும் வகையில் கிருமி நாசினி மருந்து தெளிக்கும் பணியில் மாநகராட்சி தொழிலாளர்கள் ஈடுபட்டனர். ஆட்சியர் அலுவலகம், ஆட்சியர் வளாகம் உள்ளிட்ட பகுதிகளில் மருந்து தெளிக்கப்பட்டது. இதுபோன்று மாவட்டம் முழுவதும் தடுப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. மும்பை தமிழ் சங்கத்தில் உலக மகளிர் தின விழாவை முன்னிட்டு பெண்மையின் மகிமை என்னும் பரதநாட்டிய நிகழ்ச்சி நடைபெற்றது. சயான் மும்பை தமிழ்ச்சங்கத்தில் உலக மகளிர் தின விழா வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கர்நாடக இசை பாடகியும் கல்வியாளர் மற்றும் எழுத்தாளருமான டாக்டர் வசுமதி பத்ரிநாதன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். மும்பை பரதநாட்டிய கலாலய குழு கீதா வெங்கடேஸ்வர் மாணவியர் பங்கு பெற்ற பெண்மையின் மகிமை என்ற பரதநாட்டிய நிகழ்ச்சி நடைபெற்றது. மகளிர் தின நிகழ்ச்சியில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சங்க மணி மண்டபத்தில் நடைபெற்ற உலக மகளிர் தின நிகழ்ச்சி ஏற்பாடுகளை தமிழ் சங்க நிர்வாகிகள் வெகு சிறப்பாக செய்திருந்தனர். இன்று நான் இந்த நிகழ்ச்சிக்கு ஒரே ஒரு பெண்களுக்கு ஒரு விஷயம் சொல்லும்படி ஏதாவது நிகழ்ச்சி செய்துவிட வேண்டும் என்று அருமையான செய்திகளை தங்களது மாணவியரின் அருமையான நடனத்தின் மூலம் வெளிப்படும் தமிழர்கள் அல்ல என்பது மிகவும் ஆச்சரிய ஒரு அருமையான இந்த தின முடிவுகளை வருகின்றது. நன்றி கூறுமாறு தாகாவி கல்யாண்வாடியில் உள்ள ஸ்ரீமன் ஐயா தாங்களில் வைகுண்டர் அவதார தின விழாவை முன்னிட்டு நேற்று மாலை விளக்கு பூஜை நடைபெற்றது. ஸ்ரீமன் ஐயா வைகுண்டரின் அவதார திருநாளை முன்னிட்டு தாராவி கல்யாண்வாடி ஐயாவளி தாங்கள் சார்பில் நேற்று மாலை திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. பூஜை நிகழ்ச்சியில் அன்பு கொடி மக்கள் பலர் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக மாநகராட்சி உறுப்பினர் மாரியம்மாள் முத்ராமலிங்கம், பி எஸ் பட்டத்தேவர், சுப்பையா தேவர், கார்த்தி, அருணாச்சலம், பூவையர், ராமகிருஷ்ணன் யாதவ், சுப்பிரமணி யாதவ், நல்லரசன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சி ஏற்பாட்டினை ஸ்ரீமன் ஐயா நாராயணர் அரசாளும்பதி நிர்வாகிகள் வெகு சிறப்பாக செய்திருந்தனர். சயான் கோலிவாடா பகுதியில் பிஜேபி சார்பில் சர்வதேச மகளிர் தின கொண்டாட்டம் நடைபெற்றது. இதில் மும்பை தலைவர் மங்கள் பிரபாத் லோதா கலந்து கொண்டார். சயான் கோலிவாடா பகுதியில் உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு பாரதிய ஜனதா கட்சி சார்பில் நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டு இருந்தது. சட்டமன்ற உறுப்பினர் கேப்டன் ஆர் தமிழ் செல்வன் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக மும்பை பாரதிய ஜனதா கட்சி தலைவர் மங்கள் பிரபாத் லோதா கலந்து கொண்டார். இதில் மும்பை பாரதிய ஜனதா கட்சி செயலாளர் ரா கராத்தே முருகன், மகளிர் அணி தலைவர் அல்கா தாய் மற்றும் கட்சி பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் 10 பெண்களுக்கு இலவச தையல் மிஷின், 10 நபர்களுக்கு 3 சக்கர வண்டி, 8000 பெண்களுக்கு தட்டுகள் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சி ஏற்பாடுகளை கட்சி நிர்வாகிகள் வெகு சிறப்பாக செய்திருந்தனர். 2013 पॉपुलेशन काउंटिंग के माध्यम से आपका पहले का कितना नाम है कंप्यूटर में है 75 का बिल्डिंग है 75 का स्लम है 300 रुपया कमाने वाला 400 रुपया कमाने वाला मेरा बहन जी घर पे रहेगा हाउस वाइफ कोई जाके टैक्सी चला के पैसा लेके आएंगे कम पे आराम से जो भी है इन्हें केस में उधर वहां पर கொரோனா வைரஸ் காரணமாக கை கொடுக்க வேண்டாம் நமஸ்தே சொல்லுங்கள் என அஜித் பவார் அறிவுரை. தெலுங்கானா ஆணவ படுகொலையில் கூலிப்படையை ஏவிய அமிர்தாவின் தந்தை தற்கொலை.
டெல்லியில் ஐஎஸ் பயங்கரவாத அமைப்புடன் தொடர்புடைய தம்பதியினர் கைது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. வணக்கம். வணக்கம்.